அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் டைரக்ஷன் எந்த லெவல் பாயிண்ட்ஸ் வந்து தீர்மானம் பண்ணும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றியும் பார்ப்போம். நேற்று கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து கேட்ட ஒரு விஷயம், பிரதர் பேடிஎம் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கே, ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு இருந்திருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த எல்லாவுடைய விளக்கத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முதல்ல பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை முதல்ல அனலைசிங் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து நம்ம ஏறுற மாதிரி ஒரு சின்ன ஒரு அப் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு பீரிஷான எல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பாடி ஆஃப் புல்லிஷ் கேண்டில்ஸை வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த லைன் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் லைன், இதான் வந்து 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ். நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று நம்ம வீடியோவை பார்த்துருந்த நண்பர்கள் நிச்சயமாக இன்றைக்கி நல்ல லாபம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தெளிவாக சொல்லி இந்த மார்க்கெட் 17,250 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அடுத்த டார்கெட் 17,200 17,180 வரைக்கும் மேக்ஸிமம் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது பிலோ போயிட்டு பெரிய சஸ்டெயின் பண்ணி அவனால் ரெக்கவரே பண்ண முடியல. ஏன்னா இது எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நல்லா கம்ப்ளீட்டாக கேப் ஃபில் பண்ணோம். 17,170 வரைக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு கிளியராக கவனிச்சிட்டே வாங்க, ஒவ்வொரு லெவல்ஸ் பிரேக்காக மார்க்கெட் ஃபால் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ். என்னுடைய புரிதல், மார்க்கெட் 17,350 அப்படின்ற ரேஞ்சு மார்க்கெட் நாளைக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஹையான 17,400-420 வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க, 17,350 உடச்சா தான் ஸ்ட்ராங் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா 17,300 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கி எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா 17,200 மார்க்கெட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக வந்து 17,200 ரேஞ்சை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் 17,200 இல்லை 17,170 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகாமல் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தால் மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது பாருங்கள், இதான் ஸ்ட்ராங் பிரேக் ஆகும். 17,150 உடச்சிச்சின்னா மறுபடியும் மார்க்கெட் 17,100 17,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு எங்கே என்ன ரேஞ்சுனா 17,300-350 இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் மட்டும்தான் அடுத்து ஃப்யூச்சர் ஹையான 17,400-420 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டிங் வச்சா மட்டும்தான் அடுத்து 17,600 அப்படின்ற ரேஞ்சை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இதாங்க நிஃப்டியுடைய எக்ஸாக்ட் ரேஞ்சு. இது வந்து டே சார்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த லெவல் இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணிக்கணும் அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ்லாம் ஒவ்வொன்றும் பிரேக் ஆச்சுன்னா சாலிடாக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியுடைய வியூவை பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெரிய இறக்கம் விடாமல் நினச்சி பேங்க் நிஃப்டி ஓரளவு சஸ்டெயின் பண்ணா நண்பர்களே. ஒரு 100 புள்ளிகள் அப்படின்ற ரேஞ்சில் க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் நியரில் வந்து வச்சு க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 100 டேஸ் பிலோக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னுடைய புரிதல், நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால 37,000 மேலே பேங்க் நிஃப்டி போனால் மட்டும்தான் ஸ்ட்ராங் பை ட்ரெண்டு. அப்படி 37,000 நாளைக்கு உடைக்கல அப்படின்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இல்லை. இப்போ ரேஞ்ச் வந்து 36,700 வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. 36,700 பிலோ நாளைக்கு மார்க்கெட் பிரேக் ஆச்சு, 36,700 பிலோ மார்க்கெட் போச்சுன்னா அடுத்த டார்கெட் சாலிடாக 36,500 இங்கே இருக்குது பாருங்கள். அட்லீஸ்ட் 36,450 வரைக்குமாவது போல் இல்லை 550 வரைக்குமாவது ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 36,700 பிரேக் ஆச்சுன்னா அதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு 37,000 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட்டான 37,300 37,500 வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியை அப் ட்ரெண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் ரேஞ்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டு இந்த வீக்லி எக்ஸ்பைரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற நினைக்கிற நண்பர்கள், ஸோ நிஃப்டியுடைய ரேஞ்சு மட்டும் நான் காமிக்கிறேன். இது பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்சு. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ண நினைக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி ரேஞ்செலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 17,300
இந்த லெவலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, வால்யூம்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த லெவலை நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான், அதாவது 17,300 பிரேக் ஆனால் தான் மேலே போகும். அதே மாதிரி இதில் நம்ம புட் ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 17,200. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்ச் பாயிண்ட் தான் நம்ம மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட்டு அதாவது நாளைக்குடைய டைரக்ஷன்ஸ் வந்து தீர்மானங்கள் பண்ணும் நண்பர்களே. ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து கொண்டு போங்க. ஏன்னா ரெண்டுமே நியர் ஸ்ட்ரைக்கில் தான் இருக்காங்க பாருங்க, இவனும் 60 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கான், இவனும் 66 பாயிண்ட்ஸ் நியர்க்குள்ளே தான் இருக்கான். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை புட்டுலையும் கால்லையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரேஞ்ச் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்க, குளோபல் மார்க்கெட்டுடைய வியூவை பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நாஸ்டாக் இன்னும் அப்டேட்டட் ஆகலை. யூரோப் மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்ட் ட்ரேடிங் தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 17,257 அதாவது 200 அபோவ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அதே போல் சொல்ல வேணா, எஃப்ஐஐ வந்து 3,400 கோடிக்கு மேலே மறுபடியும் செல்லிங் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். என்ன தாட்டில் பண்ணுறான்றது தெரியல. பட் என்னுடைய புரிதல் வந்து என்னென்னா, மார்க்கெட் ஒரு 17,000 ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு செகண்ட் ஆஃபர் அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை டிசம்பரில் ஒரு பாதிலையோ, இல்லை வந்து அந்த க்ளோசிங் இயரில் கூட மேபி எஃப்ஐஐ பையிங் வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ரெண்டு டைரெக்ஷன்லையுமே போக வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,500 கோடிக்கு மேலே பையிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நேற்று வந்து என்னென்ன டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம டெலிகிராமில் வந்து இன்ட்ராடேயில் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மார்னிங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு செக்டார் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்றது, ஆட்டோ செக்டார்ஸ் அண்ட் பேங்க் செக்டார்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு செக்டாருமே எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். நேற்று வீடியோ லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பாம்பே டையிங், சிடிஎஸ்எல், அரவிந்தோ ஃபார்மா அண்ட் டோரன் பவர். இந்த நாலு ஸ்டாக்குமே நேற்று வீடியோவில் எக்ஸ்பெக்ட் ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவும் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து சன்ஃபார்மா நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, பட் ஆரோ ஃபார்மா எனக்கு நல்ல ஹோப்பிங் இருக்குது, ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இதை பிரேக் ஆனால் தான் அப்பில் எதிர்பார்க்க முடியும். ஆனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், இதை உடச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக ரேலி ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது அப்படியே இன்வெர்டன் ஷோல்டர் மாதிரி ரிவர்சல், ஸோ நிச்சயமாக போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், ஸோ செம பிரேக் அவுட்டுங்க. இன்றைக்கி 3% மார்க்கெட்டுடைய இந்த ஃபால்ல கூட நல்லாவே அப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராஃபிட் புக் நடந்தது. ஓகே, ஓரளவு நல்ல ரீசனபிள் ஒரு 4% ஒரே ஸ்டாக் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இன்னும் சிடிஎஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பே டைம், ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார், பிரதர் பாம்பே டையிங் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கேன், இது வந்து ஷார்ட் டேர்ம் கால் அப்படின்றது, மினிமம் வந்து 1 month நம்ம ஹோல்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 3% வரைக்கும் மேலே போச்சு, 108 109.70 சம்திங் வரைக்கும் அப்போச்சு. பெரிய விஷயம், எவ்வளோ தூரம் பாருங்கள், நேற்று க்ளோசிங் எவ்வளோ, 106 நியர் 110 நியர் வரைக்கும் போச்சு. 4-3 பாயிண்ட் ஒரே நாள் அப் கொடுத்துருந்தது, இதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதை கூட இன்னும் ஸ்டில் ஹோல்டிங்கில் வைங்க, ஷார்ட் டேர்ம் நல்லாயிருக்கும் பாம்பே டையிங். அடுத்து வந்து டோரன் பவர், இதெல்லாம் நேற்று நம்ம ஷார்ட் டேர்ம் சொல்லி பார்த்துருந்தோம். டோரன்ட் பவர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க, நேற்றே சொல்லியிருந்தேன் பவர் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 4% இயர் வந்து ஒரே நாளில் வந்து சில பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் நல்லா கொடுத்துருக்கு. இன்னும் வந்து பவர் செக்டர்ஸ் நல்லா தான் இருக்குது நண்பர்களே. ஸோ இன்னும் வந்து டோரன் பவர் கூட நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதெல்லாம் வந்து நேற்று நம்ம பார்த்த முக்கியமான ஸ்டாக். இதை வீடியோ பார்க்காத நண்பர்கள் நேற்று போய் பாருங்கள், இதில் இன்னும் தெளிவான ட்ராலாம் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்டு ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா போரோசில், இதுவும் பவர் செக்டார் தான் நண்பர்களே, போரோசில் ரெனியூவபிள்ஸ். ஸோ இதெல்லாம் நல்ல வர்த்தபிள் ஷார்ட் டேர்ம் நல்ல ஸ்டாக் இதெல்லாம். ஓகேங்களா, க்ரோத் நல்லாவே இருக்கும் முன்ன பின்னே இவங்க ட்ரேட் பண்ணாலுமே. ஸோ இது வந்து டே சார்ட்டுங்க, கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 4 sessionsஆகவே வந்து ஹையர் ஹை க்ளோசிங் மேலேயே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் வால்யூம்ஸும் நல்ல கண்டினியூஸ் வால்யூம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ரைசிங் வச்சு ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் வீக்லி வைஸ் நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ என்னுடைய புரிதல், இந்த ஸ்டாக்ஸ் வந்து நிச்சயமாக நல்ல ரேலியாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இது ஆல் டைம் ஹை வேறு. ஸோ என்னுடைய புரிதல், மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2.5-3% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 688 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து 700-720 வரைக்கும் நம்ம இந்த போரோசில் ரெனிவல் எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஐஏ இண்டஸ்ட்ரி கூட பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ்,
இந்த பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட்ஸ் அண்ட் வால்யூம்ஸோடவே க்ளோசிங் ஆயிருக்கு. டே சார்ட்டு நல்ல ஒரு புல்லிஷ் ரைஸ் வைஸில் நியரில் இருக்குங்க. அண்ட் இது 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னும் கிராஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கூடிய ஹையை வந்து மேபி நாளைக்கு கிராஸ் ஆச்சு, இந்த 100 டேஸ் மூவிங் கிராஸ் ஆச்சுன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ரேலியாக வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நண்பர்கள் எல்லாம் கேட்ட விஷயம் பேடிஎம் ஸ்டாக். பிரதர், பேடிஎம்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா நம்ம? நல்லா புரிஞ்சுங்க, பேடிஎம் ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பேடிஎம் ஃபாலுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஐபிஓ வந்ததுக்கப்புறம் இந்த ஆங்கருக்குன்னு வந்து சில இது எல்லாமே இருக்கும், இந்த ரீட்டைல் கேட்டகரிஸு அண்ட் அது மாதிரி எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ஹோல்டிங் பீரியட் சினியோட க்ளோசிங் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி நிறைய க்ளோசிங் நடந்திருக்கலாம், அந்த ஒரு ரீசனால தான் இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு, நல்ல ஸ்ட்ராங் கேப் டவுன் கொடுத்துட்டு ஒரு ஃபால் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நியர் பாருங்கள், இது வந்து டபுள் டாப், இது பாட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஹை போயிட்டு அங்கே வந்து ஃபால் ஆனதுங்க, கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு ஒரு சின்ன அப் போச்சு. அண்ட் அகைன் வந்து ஒரு ஃபால் மறுபடியும் அந்த நியரில் எடுத்திருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாகவே ரீட்டைல் கேட்டகரிஸில் ஓரளவு பை பண்ணியிருந்தாங்க, 13% ஃபால் ஆகி 7% அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், மேக்ஸிமம் இந்த லோ லெவலில் பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்போக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நடுவில் யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கெலாம் கவர்மெண்ட்டும் சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இது நல்ல போக வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே, அடுத்தடுத்த பொறுத்து தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இன்ட்ராடே அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்மில் வாங்க, மினிமம் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் மூணு ஷேர், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஏன்னா இது லாங் டேர்முக்கு தான் நான் சொல்கிறேன், இது ஷார்ட் டேர்ம் கூட இல்லை லாங் டேர்ம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்ற நண்பர்கள் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகாமல் ரிஸ்க் எடுக்க ரெடினா எடுத்துக்குங்க. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 1500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு முறை பார்த்தா பேடிஎம் முன்னாடி நான் கொடுத்துருந்தேன், நல்லாவே ஏற்றம் கொடுத்தாங்க இந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்தது. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சொல்கிறேன், பார்ப்போம். ஏன்னா எதுவுமே நம்ம இதில் கண்ட்ரோல் கிடையாது இல்லைங்களா. ஸோ கரெக்டாக இந்த லெவலில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ரெண்டு ஷேர் மூணு ஷேர் அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் உங்கள் விருப்பம் எடுத்துக்க மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேயில் கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே டைமிங்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன், ட்ரெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஜி அப்டேட்டடு எல்லாமே செம்ம. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல அப்டேஷன் கொடுத்துருந்தோம், நியூஸ் பேஸ்டுங்க அது. பிஎம்டபிள்யூ அவங்க அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸுடைய சில அப்டேஷன்ஸ் வெளியாக இருந்தது, அதுக்கப்புறம் அது நல்லா ஏறி இருந்தது. ஜீல் நல்லா இருந்தது, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட் சொல்லி சொன்ன ஸ்டாக்ஸ் தான். ஸோ நல்ல ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஈவெண்ட் என்னன்றதை சொல்லிடுறேன். அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து நாளைக்கு தான் நண்பர்களே, நாளைக்கு நைட்டு தான் நம்மளுக்கு வெளியாகும். ஸோ வெள்ளிக்கிழமை அதோடைய தாக்கம் மார்க்கெட்டில் இருக்கும். அதே போல் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மீட்டிங், ஜப்பான் ஜிபினுடைய பேங்க் மேனுஃபேக்சர் பிஎம்ஐக்கான டேட்டா, யுஎஸ்உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் எல்லாமே நாளைக்கு வெளியாகும். ஸோ இதெல்லாமே முக்கியமான டேட்டாஸ் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் நண்பர்களே. ஓகே, ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிற ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஸ்டாக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், 7 ஸ்டாக் இருக்குது, இது அப்படியே ட்ரா பண்ணி எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். ஒன்று வந்து டோரன்ட் பவர், சன்ஃபார்மா, பிஏ இண்டஸ்ட்ரி, நவீன் ஃப்ளோரின், பிடிலிட் இண்டஸ்ட்ரி, சாம்பர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இது எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் ரொம்ப நிறைய நண்பர்கள் வந்து ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல சக்ஸஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்குற கமெண்ட்ஸை இன்னும் என்கரேஜ் பண்ணும். ஸோ தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் இன்னும் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள். ஸோ டிமெட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நம்ம ரெஃபரல் மூலமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.